வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் குமுதம் புத்தகத்தில் வந்து களத்தூர் கண்ணம்மா முதல் கல்யாணராமன் வரை என்ற தலைப்பில் வந்து ஒரு தொடர் எழுதினார். அந்த தலைப்பை பார்த்துட்டு கே பாலச்சந்தர் அவர்கள், கல்யாணராமன் வரை அப்படின்னு ஏன்டா டைட்டில் வச்சுருக்க, இதுக்கப்புறம் தான் உனக்கு மிகப்பெரிய சாதனையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டாரு. ஸோ அந்த களத்தூர் கண்ணம்மா முதல் கல்யாணராமன் வரை அதில் வெளிவந்த தொடர்லேருந்து ஒரு பகுதி அதை பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாவரும் கேளீர். கமல் எழுதிய அந்த கட்டுரை, அம்மாவும் அப்பாவும் என்னை தனியாக மெட்ராஸ் அமிச்சிட்டாங்க. எல்டாம்ஸ் ரோட்டில் இருக்கும் ஃபேமிலி ஹவுஸில் மாடியில் ஒரு ரூமு, அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ரொம்ப சென்டிமெண்டல் ரூம் என்னை பொறுத்தவரைய. அந்த ரூமில் பாத்ரூம் எல்லாம் கிடையாது. மற்ற இடத்தையெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு என்னை தனியாக விட்டுட்டாங்க. நான் அப்படியாவது கற்றுக்கணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தே வாண்டட் மீ டு லேர்ன். ஐ டிட் லேர்ன். 10ஆம் தேதிக்குள்ளே அவங்க அனுப்புகிற பணம், அதை அலவன்ஸ்னு வேணாலும் சொல்லலாம், செலவடைஞ்சிரும். பணத்துக்கு ட்ரபுள். எங்கள் வீட்டு பில்டிங்கில் பல கடைகள் இருக்குது. எல்லா கடைக்காரங்கள்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் யாரை பணம் கேட்டாலும் கடன் கொடுக்கவே கூடாதுன்னு. ஒருத்தனும் தரமாட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பீடி குடித்தா பசி அடங்கும்னு சொன்னாங்க. பீடி குடித்து பார்த்தேன், இருமல் தான் வந்தது. இருமலோடு சேர்ந்து பசியும் இருக்கிறதுக்கு வெறும் பசியே பரவாயில்லன்னு முடிவு பண்ணேன். பீடியை ஸ்டாப் பண்ணேன். தென் தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தபோது அஃப்கோர்ஸ் ஹீ லைக் மை டான்ஸிங். அசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஒரு ஹீரோவுக்கு டான்ஸ் செட்டப் பண்ணும்போது, நம்ம பையன் எப்படி ஆடுறான்னு பார்த்தீங்களா, வருங்காலத்தில் வருவான் பாருங்கள் அப்படிம்பார். அப்போ நான் வெறும் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தபோது என் மேலே டெரிஃபிக் நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் சொல்லுவார், என்ன டேலண்ட் தெரியுமா அந்த பையன், அப்படி சொல்கிறதே பெரிய விஷயம். அதுவும் ஒரு அசிஸ்டண்ட்டை போய் ஒரு சீஃப் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. தவிர அவரோட சன் மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணார். அவரை மீட் பண்ணனால என்னால் மறக்க முடியாது. அப்போது ஹீ வாஸ் லுக்கிங் ஃபார் அ மேல் டான்ஸ் அசிஸ்டண்ட்டு. அப்போல்லாம் ஆம்பளை டான்ஸர்ஸே கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க, டான்ஸை முறையாக கற்றுக்கிட்டவங்க கிடையாது. இருக்கிற கொஞ்சம் அசிஸ்டன்ட்ஸும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் நல்ல திறமைசாலிகள். புதுசாக அதுவும் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கிற பையன்னு யாரும் கிடையாது. தேடிக்கிட்டு இருந்தார். அப்போது இப்போது ஒரு பையனுக்கு அரங்கேற்றம் ஆச்சே, ஏதோ நல்லா ஆடுறான்னு கேள்விப்பட்டு அவர் என்கிட்ட வந்தார். அப்போது எங்கள் அன்னைக்கு வந்து கூட சந்தேகம், சினிமாவில் கொண்டு போய் விடுறோம், ஏதோ டான்ஸ் மாஸ்டர் சரியாக பார்த்து போகிறோம் என்னவோ என்ற டவுட். அவங்க கேட்டாங்க, ஏன் சார் இதுக்கு கான்ட்ராக்ட் ஏதாவது போட வேண்டாமா, சிரிப்பு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தங்கப்பன் மாஸ்டர் சொன்னார், கான்ட்ராக்ட் போடணுன்னா போடலாம், திருடனுக்கு கான்ட்ராக்ட் தேவையில்லை, ஏன்னா எப்போ வேண்டுமானாலும் பிரேக் பண்ணுவான். நல்லவனுக்கு கான்ட்ராக்ட் தேவையில்லை, ஏன்னா அவன் அது இல்லாமலே ஒழுங்காக இருப்பான். போடலாம்னா போடலாம் கான்ட்ராக்ட், பரவாயில்ல சார் வேணாம் அப்படின்னு சொன்னோம். டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக நான் அவரிடம் சேர்ந்த போதும் தனியாக விட்டுருந்தாங்க. ஸ்லோலி நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். சரி பார்த்தாங்க, ஓரளவுக்கு பிழைச்சிட்டான் போல் இருக்குன்னு தெரிஞ்சதும் அம்மா திரும்பி இங்கே வரணும்னு நினச்சாங்க. நான் தான் கொஞ்சமாவது நிரூபிச்சிட்டேன், அவங்க இங்கே வந்தாங்க. அப்போ நானும் அம்மாவை மாத்திரம் இருந்தோம். மதுரை வந்ததுக்கப்புறம் நான் ஆடுபுலி ஆட்டம்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன் எஸ்பி முத்துராமன் சாருக்காக. அப்போ வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அவங்க என்ன படத்தில் பார்த்துருக்காங்க. 16 வயது நிலையை தான் அவங்க பார்க்க முடில. 16 வயது நிலையை மாத்திரம் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சிக்காக படுத்துட்டாங்க. மொத்தம் 12 அட்டாக்கு ஷீ ஹேடு. அது ஒரு ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். பக்கு பக்குன்னு 15 நாளைக்கு ஒரு தரம் ஹார்ட் அட்டாக்னு வரும். இங்கே வெல்லிங்டன் நர்சிங் ஹோமில் இருந்தாங்க. ஆடுபுலி ஆட்டத்திற்காக அவுட்டோர் ஒரு புல்லட் துப்பாக்கி குண்டு பட்டு குப்புற அடித்து நான் பெரிய பள்ளத்தில் கீழே விழுற மாதிரி. அந்த ஷாட்டுக்காக வேணாம்ப்பா எங்கேயாவது விழுந்து தலை அடிபட்டுக்க போகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷன் ஒன்று நான் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி விழுறது எழுந்துக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பிஎம் வந்து, டே நீ போகாத அடிபட்டுடுவே வேணாம்னாரு. நான் அதுக்குள்ளே மோட்டார் பைக் எடுத்துகிட்டு லொக்கேஷன் ஸ்கவுட் பண்ண போயிட்டேன். வீட்டில் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வரல. காலையில் 11 மணிலேருந்து என்னை தேடிட்டு கிட்டத்தட்ட 1 மணிக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கீழே இறங்கி வந்ததும், சரி சரி அம்மாவுக்கு உடம்பு சரியாக இல்லையா, நீ போயிட்டு வா அப்படின்னாங்க. சரின்னு கிளம்புனேன். காரில் அட்டாக் வந்திருக்கலாம், என்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போல் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி மார்னிங் சிக்காக இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அந்த ரூமுக்கே போக பிடிக்காது. வெறுமனை போய் கன்னத்தை தடவி கொடுத்துட்டு ஒர்க்குக்கு போயிடுவேன். அவங்களோட எல்லா நேரத்திலும் பெர்மனண்ட்டாக கூடவே ஒரு நர்ஸ் இருந்தாங்க. எனக்கு ஹாப்பியான ஒரே விஷயம், நான் ரொம்ப சின்ன ஆக்டராக இருக்கும்போது ஜாஸ்தி சம்பாதிக்காத போது அவங்களுக்கு உடம்பு சீரியஸாக இல்லைங்கிறது தான். அப்போ நான் கை நிறைய பணம் சம்பாதிச்சிருந்ததால் நர்ஸெல்லாம் வச்சு அம்மாவை திருப்தியாக பார்த்துக்க முடிஞ்சுது. நம்மவர் கமல்ஹாசனுடைய நண்பரும்
இயக்குனருமான ஆர்சி சக்தி அவருக்கு பிடித்த கமலஹாசன் நடித்த 5 படங்கள் அல்லது காட்சிகள் அதை சொல்லியிருந்தார். ஒரு கமல் 60 அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் அதில் வந்து நம்ம 5 படத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பாக்கி உள்ள படங்களை ஒவ்வொன்றா பார்ப்போம். அன்பே சிவம், மனிதனுடைய மனிதாபிமானத்தில் தான் கடவுள் இருக்கான். அதாவது அன்பே சிவம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நல்ல சிவம் பொது உடைமை சிந்தனைவாதி, அவன் கம்யூனிஸ்ட், ஆன்மீக சிந்தனைகள் இல்லாத ஒத்தன். அவன் ஏழைகளுக்காக நாடகம் நடத்துகிறான். ரோடு ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு கண்ணா புண்ணானு அடிபட்டிருக்கும். அவன் காதலி என்ன ஆனான்னு தெரியாது. நாசர் பார்க்க வர்றப்ப உடம்பு ஃபுரா பேண்டேஜ், முகத்தில் ஒரு கண்ணு மாத்திரம்தான் தெரியுது. அதில் நடிப்பான் என் கமல். அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கண்ணாடி முன்னாடி தன்னோட முகத்தை பார்ப்பான். ஒரு செகண்டு மனித மனம் தானே, நம்ம முகமாக இப்படி அந்த அதிர்ச்சி இருக்குது இல்லையா, ஒரு செகண்டு மூஞ்சியில் வந்துட்டு போகும். அடுத்த செகண்டே முகபாவம் மாதிரி ஒரு சிரிப்பு சிரிப்பாம் பாருங்கள். அந்த சிரிப்பில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். இனிமே இதுதான் வாழ்க்கை, இதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணுங்கிற பக்குவம். இந்த படத்தில் மனிதனுடைய மனிதாபிமானத்தில் தான் கடவுள் இருக்கான் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பான் கமல். அந்த தேவர் மகனை தெரிஞ்சுக்கணும்னா அந்த மண்ணுடைய வாசனையை தெரிஞ்சுக்கணும். வெறும் படம் பார்த்தா மாத்திரம் தேவர் மகனை ரசிக்க முடியாது. அந்த பெரிய தேவர் சீமைக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கிற சின்ன தேவர், அப்பா முன்னால் எவ்வளவு படித்தவன் எதிர்த்து நின்று பேச மாட்டான். ஒரு ஜன்னல் இருந்தால் ஜன்னலுக்கு பின்னால், ஒரு தூண் இருந்தால் தூணுக்கு பின்னால் நின்று தான் பேசுவான். என்னப்பா கூப்பிட்டீங்களா? பெரிய தேவரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவனோட காதலை துறக்க வேண்டிய கட்டாயம் வருது. சக்தி, கமல் கௌதமியை ட்ரெயினில் வழி அனுப்புகிறப்போ என் சக்தியை நான் மறக்க மாட்டேன், என்னால் மறக்க முடியாது, என் சக்தி இங்கே இருக்காருன்னு சொல்லுவா. அந்த கேரக்டருக்கு சக்தின்னு பேர் வச்சதே என்ன வச்சு தான். அப்போது நாங்கள் கொஞ்சம் ஊடலில் இருந்தோம். சிரிக்கிறார், போங்கடா போய் புள்ள குட்டிங்க படிக்க வைங்கடான்னு கமல் பேசுகிற வசனம் அந்த கம்யூனிட்டிக்கு அவன் சொன்ன மெசேஜ். மரோ சரித்ரா, இது ஒரு தெலுங்கு படம். இது ஒரு காதல் கதை, தெலுங்கு பெண்ணுக்கும் தமிழ் பையனுக்கும் இடையே ஏற்படுற காதல். இந்தியில் ஏக் திஜே கேலியேன்னு வந்தது. அந்த காதல் ரெண்டு வீட்டுக்கு தெரிய வந்ததும் பெத்தவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிடுவாங்க. சரிதாவோட சித்தி தெலுங்குக்காரின்னு அவகிட்ட ஒரு தெலுங்கும், சொந்தக்காரங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட ஒவ்வொரு வட்டார தெலுங்கும் பேசி அசத்துவான். அதே சீன் ஏக் திஜய கேளியே, ரத்தியோட சித்தி பஞ்சாப்காரின் அப்படிங்கிறதுனால பஞ்சாபிலையும் மற்றவங்கக்கிட்ட பல்வேறு வட்டார வழக்கில் உள்ள ஹிந்திலையும் பேசி அசத்துவான். ஒரே ஷாட்டில் பேசி முடித்தோடனே செட்டில் இருந்த ஹிந்திக்காரங்க எல்லாம் கமலை பாராட்டினாங்க. அப்படி ஒரு ஆற்றல் அவனுக்கு. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியராக ஒரு காலத்தில் கருதப்பட்ட திரு கே பாக்யராஜ் அவர்கள் நடிக்க வர்றதுங்கிறது பார்த்திங்கன்னா, ஒன்று காசு பணம் அதில் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நிறைய பேர் வருவாங்க. இன்னும் சில பேர் அடேங்கப்பா என்ன பேர் என்ன புகழ் அப்படிங்கிற அந்த உச்சாணி கொம்பில் அந்த பேருக்கும் புகழுக்கும் கிடைக்குமே அப்படிங்கிற அந்த பேராசை, அந்த போதை அப்படிங்கிற உணர்வில் வருவானே ஒழிய சினிமாங்கிறது எத்தனை ரசனைக்குரிய சமாச்சாரம், இதில் நாம் போகணுமே அப்படிங்கிற அந்த பற்று, அந்த பாசம், அந்த உணர்வோடு சினிமாவை நினச்சி வர்றாங்கன்னு சொன்னோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான். அந்த ஒரு சில பேரில் ஒருத்தர் தான் நம்ம கமல்ஹாசன். இன்றைக்கி வந்து இந்த பொண்ணுல அளவுக்கு அவர் வந்திருக்காருன்னு சொன்னோம்னா நிறைய பேர் அவருடைய திறமைன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தால் கூட என்னை பொறுத்தவரையில் சினிமாவை வந்து அவர் கலையாக நேசிச்சா இருப்பாருங்க, அது மேலே ஒரு பற்று பாசம் வச்சா இருப்பாருங்க, அதுதான் அடிப்படையான உண்மை அப்படிங்கிறது என்னுடைய ஆத்மார்த்தமான ஃபீலிங். கமல்ஹாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.